வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாய் வீட்டு சமையல். நான் உங்கள் ஜுபேர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான், அதாவது கேழ்வரகு பக்கோடா. கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. ஆமாம், நம்ம இன்றைக்கி அதை தான் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பக்கோடா செய்யறதுக்கு முக்கியமாக கேழ்வரகு மாவு தேவைப்படும். அரிசி கோதுமைக்கு அப்புறம் மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கேழ்வரகு தான். இன்னமும் நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ், கேழ்வரகு வரட்டின்னு சொல்லி ஏகப்பட்ட ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. கூடவே இந்த பக்கோடா செய்ய என்னென்ன பொருள் தேவைப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நறுக்கிய வெங்காயம் ஒன்று, நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்று, சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி நறுக்கியது தேவையான அளவு, அவ்வளோதான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. இதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம், அதாவது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாக லேட் ஆகும், ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து பக்கோடா செய்ய தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கியூர் மாவை எடுத்துக்கணும். அந்த கியூர் மாவில் நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சிருந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டுக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிறிதளவு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் தண்ணி தேவைப்படும் போது அப்பப்போ சேர்த்துக்கங்க, ஒரேடியாக சேர்க்காதீங்க. ஒரேடியாக சேர்க்கும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எப்பப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இப்போ இந்த கியூர்மா பகடாவில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி அடையே லைட்டாக பார்த்துடலாமா. இப்போ நம்ம சம்மர் டைமில் இருக்கிறோம். ஸோ சம்மர் டைமில் வந்து நம்ம பாடி வந்து மேக்ஸிமம் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கியூர்மாவை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த பக்கோடா விட கேழ்வரகு கூழ், கேழ்வரகு களி இதை கிண்டி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அதிக பயன் தரும். அடுத்ததாக வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து இந்த கேழ்வரகு ரெசிபியை வந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னோன்னா அவங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது கேழ்வரகில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் எதுன்னா கால்சியம். கால்சியம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவைன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஹியூமன் போன்ஸ், மனிதனுடைய எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க இந்த கேழ்வரகு ரெசிபி வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. மீதியை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் இருந்து சின்ன சின்னதாக நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அது மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம். பொதுவாக எல்லாருமே வந்து பக்கோடாவை வந்து பொறிச்சு எடுத்துருப்பீங்க, அது மாதிரி தான் இதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லை. நீங்கள் எப்பயும் போல தான் பக்கோடா எப்படி பொறிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி இதையும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இன்னும் இதில் மூன்று முக்கியமான பயன்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது தூக்கமின்மை, நரம்பு கோளாறு இதுமாரி பாதிக்கப்பட்டவங்க இந்த ரெசிபி வந்து தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா வந்து அவங்களோட மனநலம் வந்து சீராக அமையும் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த பயன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒன்று, அதாவது தாய்ப்பால் அதிகம் சுரக்க மாட்டதுன்னு சொல்கிறவங்க இந்த கேர்மாவில் வந்து களி கூழ் கிண்டி சாப்பிட்றவங்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்குது. பிரெஷர் பார்க்கக்கூடிய பயன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது இளம் வயதிலேயே சின்ன வயசுலேயே சிலர் வந்து அதிகமாக வேலை செஞ்சதுனால அவங்களுடைய தோள்கள் பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும். அந்த சுருக்கத்தை வந்து குணமடைய இந்த கேழ்வரகு ரெசிபியை வந்து அதிகமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து சீக்கிரம் குணமாகிடும். இதோட பயன்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே. இந்த அளவுக்கு பயன்கள் இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பக்கோடா வந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாய் வீட்டு சமையல் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்களுக்கான பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தை முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க இதை அதிகம் சாப்பிடலாம். இந்த கியூர் மாவில் வந்து நாட்டு வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி பக்கோடா போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மட்டும் பயனடைஞ்சால் பார்க்காது, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கோடா பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக வந்திருக்குது, நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாய் விட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.